அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். ரஃபா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு இஸ்ரேலை ஐரோப்பிய ஒன்றியம் வலியுறுத்தியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுக் கொள்கை தலைவர் ஜோசப் போரல் இஸ்ரேலை மிக கடுமையாக எச்சரித்துள்ளார். காசா பகுதியின் தெற்கு நகரத்தில் இராணுவ நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வர தவறினால் அந்த முகாமுடனான உறவுகளை குறைமதிப்புக்குட்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். காசாவில் ஏற்கனவே உள்ள இக்கட்டான மனிதாபிமான நிலைமையை மேலும் மோசமாக்குவதை தவிர்க்கவும் ராஃபாவின் ஊடாக காசா மக்களுக்கு செல்லக்கூடிய அத்தியாவசிய உணவு மற்றும் மருந்து பொருட்களின் உடைய ராஃபா கடவையை மீண்டும் திறக்கவும் ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்டேலுக்கு அழைப்பு விடுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ராஃபாவில் ஸ்டேல் தனது இராணுவ நடவடிக்கையை தொடர்ந்தால் அது தவிர்க்க முடியாமல் ஸ்டேலுடனான ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் 8 மாதங்களை கடந்து தாக்குதல்களை ஸ்டேல் இராணுவம் மிக கொடூரமாக நடத்தி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் அறிக்கைகள் இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக எச்சரிக்கை விடுப்பனவாக அமைந்திருக்கின்றதே தவிர காசா மீதான இனப்படுகொலையை தடுப்பதற்கும் பாலஸ்தீன மக்கள் மீதான இன அழிப்பை நிறுத்துவதற்கும் ஐரோப்பிய ஒன்றியம் எந்த ஆக்கப்பூர்வமான விடயங்களையும் செய்யவில்லை என்பது பலருடைய குற்றச்சாட்டுக்களாக இருக்கின்றது. காசாவில் கடந்த 3 நாட்களுக்குள் மட்டும் கமாஸ் இஸ்லாமிய ஜிகாத் அல்லாக்ஷா படேனி முஜாகுதீன்கள் போன்று இஸ்லாமிய போராளி இயக்கங்கள் நடத்தியிருக்கக்கூடிய மிக கடுமையான தாக்குதல்களில் 18 இஸ்ரேலிய வாகனங்கள் முற்றாக நிர்மூலமாக்கப்பட்டிருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இதில் மெர்காவா டேங்கிகள், இஸ்ரேலிய கவச வாகனங்கள், இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய ட்ரக்குகள் மற்றும் பல்வேறுபட்ட குண்டுகளை வீசக்கூடிய வாகனங்கள் என 18 வாகனங்கள் முற்றாக அழிக்கப்பட்டிருப்பதாகவும் 25க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பகுதியளவில் சேதப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல கடந்த 4 நாட்களுக்குள் மட்டும் இஸ்ரேலிய இராணுவத்தின் தரப்பில் 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக தற்பொழுது இஸ்ரேலிய ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அல்ஜாசின் ஏவுகணை தாக்குதல், சினைப்பர் தாக்குதல், நேரடியான துப்பாக்கிச் சண்டை, மோட்டார் செல்வீச்சு என பல முனை தாக்குதல்களை இஸ்ரேலிய இராணுவத்தை இலக்கு வைத்து இஸ்லாமிய போராளிகள் நடத்தியிருக்கும் சூழ்நிலையில் இந்த இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதேபோல இஸ்ரேலிய இராணுவத்தின் வாகனங்கள் பல இஸ்லாமிய போராளிகளின் கண்ணி வெடிகளில் சிக்கிக் கொண்டதிலும் பலரது உயிரிழப்புகள் இடம்பெற்றிருப்பதாக இஸ்ரேலினுடைய ஊடகங்கள் தற்போது செய்தி வெளியிட்டுள்ளார்கள். காசாவில் இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலை செய்து வருவதாக அமெரிக்க மனித உரிமை நிபுணர்கள் கண்டறிந்துள்ளதாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் தெரிவித்துள்ளன. மனித உரிமைகளுக்கான அமெரிக்காவின் பல்கலைக்கழக வலையமைப்பு அக்டோபர் முதல் 72023 ஸ்டேலின் செயல்களை பற்றிய முழுமையான சட்ட பகுப்பாய்வை மனித உரிமை ஆர்வலர்கள், சுயாதீன ஊடகவியலாளர்கள் மற்றும் தகவல் வழங்குநர்கள் சாட்சியங்களின் அடிப்படையில் பல்வேறுபட்ட சட்ட ஆலோசனைகளுடன் இணைந்து நடத்திய முக்கியமான ஆலோசனையில் பாலஸ்தீன மக்கள் கணிசமான பகுதியான காசாவில் உள்ள பாலஸ்தீனர்களை உடல் ரீதியாக அளிப்பதாக கணக்கிடப்பட்ட கொலை, கடுமையான தீங்கு விளைவித்தல், அவர்களுடைய வாழ்விலங்களை அழித்தல், வாழ்க்கை நிலைமைகளை மாற்றுதல், காசாவை பயன்பாடற்ற பூமியாக மாற்றுதல் போன்ற இனப்படுகொலை செயல்களை இஸ்ரேல் செய்துள்ளது என சர்வதேச சட்ட வல்லுநர்களுடன் இணைந்து அமெரிக்காவின் மனித உரிமை நிபுணர்கள் தெரிவித்துள்ளார்கள். அமெரிக்காவுக்குள் இருக்கக்கூடிய மனித உரிமை நிபுணர்களின் உடைய கருத்து இதுவாக இருந்தாலும் அமெரிக்க அரசு இதை கண்டுகொள்ளுமா அல்லது முன்பு போல இஸ்ரேலுக்கு இனப்படுகொலைக்கு தன்னுடைய கண்ணுடித்தனமான ஆதரவை ஜோ பிடன் நிர்வாகம் வழங்குமா என்பது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. காசாவில் நடைபெறும் இனப்படுகொலைக்கு எதிராக பிரிட்டனில் உள்ள பாதுகாப்பு தொழிற்சாலையை குறிவைத்து பாலஸ்தீன ஆதரவாளர்கள் மிகப்பெரும் போராட்டத்தை நடத்தியுள்ளார்கள். பிரிட்டனின் முக்கிய நகரமான ஷிப்லியில் உள்ள ஆயுத உற்பத்தியாளர் டெலிடேனுக்கு சொந்தமான தொழிற்சாலையின் கூரையில் சிவப்பு ஜம்ப்சூட் அணிந்த ஒரு குழு அதன் மீது மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். இது ஸ்டேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தின் தொழிற்சாலை என்று கூறப்படுகின்றது. அவர்கள் இந்த தொழிற்சாலையின் மேற்கூரையை அகற்றி கட்டிடத்திலிருந்து தூக்கி எறிவதை காணக்கூடிய படங்களும் வீடியோ பதிவுகளும் வெளியாக இருக்கின்றது. குறைந்தது 36,000 பாலஸ்தீனர்களை கொலை செய்திருக்கக்கூடிய காசா மீதான போரில் இஸ்ரேல் பயன்படுத்திய ஏவுகணைகள் மற்றும் விமானங்களுக்கான மின்னணு பாகங்களை இந்த நிறுவனம் தயாரித்ததற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இந்த நிறுவனத்தினுடைய பல கட்டிடங்களை போராட்டக்காரர்கள் அடுக்கு நொறுக்கியிருப்பதான செய்திகளும் பிரிட்டனில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பலை குறிவைத்து கவுதிகள் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளார்கள்.
அமெரிக்க போர்க்கப்பல் மற்றும் டெஸ்டினி என்ற கப்பலை குறிவைத்ததாக ஏமனில் இருக்கக்கூடிய கவுதி படையினர் தெரிவித்துள்ளார்கள். செங்கடல், பாப் அல் மண்டலிப், ஜலச்சந்தி மற்றும் வளைகுடாவின் முக்கிய கப்பல் தடங்களில் உள்ள கப்பல்கள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வரும் கவுதிகள் இந்த அமெரிக்க கப்பலை குறிவைத்து ஆளில்லா விமானம் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும், இந்த தாக்குதலில் கப்பலுக்கு ஏற்பட்ட சேதங்கள் குறித்து எந்த விதமான தகவல்களும் வெளியாகாத சூழ்நிலையில் செங்கடல் பிராந்தியத்தில் மீண்டும் கவுதிகளின் தாக்குதல் தீவிரமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. காசாவிலிருந்து அல்கசாம் படைப்பிரிவினர் ஏவிய எரிகணைகள் மற்றும் ராக்கெட்டுகள் ஸ்டீல் நகரங்களுக்குள் விழுந்து வெடித்திருப்பதான செய்திகள் ஸ்டீலியர்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஸ்டீலின் முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய அயன்டோம்களையும் கடந்து இந்த ராக்கெட்டுகள் எரிகணைகள் விழுந்து வெடித்ததில் பல கட்டிடங்கள் சேதமடைந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஸ்டீலின் அயன்டோம்கள் இந்த எரிகணைகள் ராக்கெட்டுகளை இடைமறைக்க முடியவில்லையா, அல்லது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அயன்டோம்களும் அழிக்கப்பட்டனவா என்ற விடயங்கள் தெரியாத சூழ்நிலையில் காசாவில் இருந்து 8 போரின் பின்னரும் ஸ்டீலுக்குள் ஏவுகணை தாக்குதலை நடத்தும் வல்லமை அங்கிருக்கும் போராளி குழுக்களுக்கு இருப்பதாக சுயாதீன ஊடகவியலாளர்கள் தெரிவித்திருப்பதுடன், இந்த எரிகணைகளை தடுக்கும் திறன் தொடர்ச்சியாக ஸ்டீலுக்கு குறைந்து வருவதாகவும் போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இவை தற்போது வெளியாக இருக்கும் பிரதான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ந்தும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.